ஆதாம் செய்த முதலாவது பாவம் என்ன? புசித்தான் இல்லையா? ஆமா தானே? ஆமா, ஓகே. அது இல்லை, கவனிங்க. ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த தோட்டத்தை அவன் என்ன செய்யணும்? பண்படுத்தணும். இன்னொன்னு காக்கணும். யாருகிட்ட இருந்து? கர்த்தர் படைக்கும் போது ஒரு வித்தியாசமா ஒண்ணு படைக்கிறார் பாருங்களேன். அது நீங்க இதெல்லாம் ஆதியாகமத்தில் தான் இருக்கு. இப்ப பாக்குறது எல்லாமே ஆதியாகமத்தில் தான் இருக்குது. 1:24 பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊர் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னா என்ன? காட்டுல வாழ்ந்தா காட்டு மிருகம், நாட்டுல வாழ்ந்தா நாட்டு மிருகம். இதுல என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? சரி, ஆண்டவர் படைக்கும் போது காடு நாடு இருந்ததா? ஆண்டவர் படைக்கும் போது காடு நாடு அப்படின்னு இருந்ததா இல்லையா? ஏன் இப்படி என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க எல்லாரும்? இதெல்லாம் நம்ம ஆதியாகமத்துல தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க கையில இருந்த பைபிள் தான் பாக்குறோம். சும்மா பதில் சொல்லுங்க. வா பிரதர், நீங்க தான் ஆக்டிவா பேசுறால சொல்லுங்க. காடு நாடு இருந்ததா இல்லையா? இல்ல. நாடுனா என்ன? மக்கள் இருக்கிற இடம் இல்லையா? அப்போ அந்த மக்கள் இருக்கிற இடம், அங்க ஒரு ஆளுகை இருக்கும், அந்த இடத்துல எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் புழங்குற இடம் தான் அது. இது யாருமே இல்லாம வெறும் மிருகம் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? இப்ப இந்த கார்டனுக்குள்ள யார் இருக்கிறா? ஒரு ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்குள்ள கார்டன் இருக்குது, அப்படிதானே? சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அப்ப ஆடாமோடைய இதா ராஜ்ய பாரம். ஆளுங்க என்ன? அவன் தான் ராஜா, கிங். நான் சொல்ல புரியுதா? சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. அப்ப அவன் யாரு? அவன் ஒரு கிங். என்ன அந்த கிங்டமுக்கு வந்து அரியாசனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு குயின் மட்டும் இருக்கு, மற்றபடி லேண்ட் எல்லாம் இருக்கு, பக்கா எல்லாமே இருக்கு. கேட்கற மாதிரி மக்கள் யாருமே இல்லை. ஒரு அவன் ஆளுகை செய்வது அந்த அம்மா மட்டும்தான். அதான் இருக்கிறதே கஷ்டம். மற்றபடி எல்லாமே ஈஸி. நீங்கள் ஒரு நாட்டையே ஆண்டுடலாம், வீட்டை ஆள முடியாது உங்களால், கவனிங்க. அப்போது இதான் இந்த இடத்துக்கு பேர் தான் நாடு. என்னது? ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், அவனுக்கு கீழே எல்லாம் இருக்குது. இந்த நாடும் இது இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? வெறும் பூமி இருக்குல்ல இந்த இடம், இதுதான் காடு. இது காடு, இது நாடு, புரியுதுங்களா? இந்த நாடுக்கு பேர் தான் ஈடன். இந்த நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு தோட்டம், அதுக்கு தலைவர் தான் யாரு? ஆதாம். இது மொத்தத்தையும் ஆளுகை செய்ய சொன்னார். ஆனால் பூமியை என்ன பண்ண சொன்னார்? ஆஹ, தோட்டத்தை தான் பண்படுத்த சொன்னார், மாற்றப்படாது. பூமியை என்ன பண்ண சொன்னார்? தோட்டத்தை தான் பண்படுத்த சொன்னார், தோட்டத்தை தான் காவல் காக்க சொன்னார். அவர் அதைத்தான் சொன்னார். பூமியை பற்றி என்ன சொன்னார்? கீழ்ப்படுத்தி, பூமியை கீழ்ப்படுத்தி அதை நிரப்பி. அப்ப கீழ்படுத்தணும்னா இது என்னவா இருக்கு? கீழ்படியாம இருக்கு, நான் காடா இருக்கு. இந்த காட்டை தான் என்னவா மாத்தணும்? அவரு பூமியை நிரப்பணும், ஜனங்களால நிரப்பி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கீழ்படுத்தணும். 1:26-28 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர் அவர்களை நோக்கி, 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி. அதை கீழ்படுத்தி கீழ்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அது என்னவா இருக்குது? கீழ்படியாமல் இருக்குது. இதெல்லாம் அடங்காம இருக்குது. இந்த காட்டு மிருகம்லாம் அடங்காம இருக்குது. இந்த இவர் நாட்டுக்குள்ள இருக்கிறாரு. இந்த நாட்டுக்குள்ள இருந்து இவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? கீழ்படுத்தணும். எப்படி கீழ்படுத்தணும்? சண்டை போட்டு இல்ல, பூமியே நிரப்பணும். எப்படி நிரப்பணும்? என்ன ஜனத்தெல்லாம் நிரப்பணும்? மல்கியா 2:15 என்ன சொல்லுது வாசிங்க? 2:15 மல்கியா. அவருக்குள் ஆவி பூரணமாயிருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை நிரப்பி பூமி ஃபுல்லா நிரம்பும் போது இந்த காட்டு மிருகம் எல்லாம் கீழ்படுத்தப்பட்டு முழு பூமியும் யார் கண்ட்ரோலுக்கு கீழே வரும்? ஆதாமுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தேவ பக்தி உள்ள சந்ததிகளுக்கு கீழே வரும். முழு பூமியும் எப்படி இருக்கும்? தேவ பக்தி உள்ள சந்ததிகளால் நிரப்பி இருக்கும். இதுதான் ஆதாம் கொடுக்கப்பட்ட டாஸ்க், இதுதான் அவர் செய்யணும். இப்போ ஆதாம் செஞ்ச முதல் தப்பு என்னன்னா, இவர் என்ன பண்ணணும்? இதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்திரம் பார்த்துக்கணும், காவல் காக்கணும் தோட்டத்தை. இதை ஜெயிக்கிறது இருக்கட்டும்பா, முதல்ல உன்னை பத்திரம் பார்த்துக்க. இதை எதுவும் இதில் எதில் காவல் காக்கணும். எதை காவல் காக்கணும்? இதுலேருந்து எதுவும் இது உள்ள வந்துடக்கூடாது. இதுக்கிட்டேருந்து இதை நாட்டிலேருந்து காட்டிலேருந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இதான் அவங்களுடைய வேலை. இப்போ உள்ள என்ன வந்துச்சு? பணம் சாப்பிட சொல்லி உள்ள என்ன வந்துச்சு? சர்பம் வந்துச்சு இல்லையா? சர்பம் எங்க உள்ளது?
மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். இஸ்ரவேல் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும். சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும். அப்போ சர்பம் எந்த ஊரை சார்ந்தது? இங்கே தாழ்ந்தது. இதுக்கு வெளியே இருக்குதா? இங்க இருக்குது. அது இங்கே உள்ளது. இப்ப இது என்ன பண்ணிருக்குது? ஆதாம் கிட்ட பேசுறதுக்கு எங்கிருந்து எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு, உள்ளுக்குள்ள வந்திருக்கு. இப்போ ஆதாம் செஞ்ச முதல் தப்பு என்னன்னா, இதை உள்ள விட்டது. அவர் காவல் காக்கிறது மிஸ் பண்ணிட்டாரு. இது உள்ள வந்திருக்கவே கூடாது. அதுதான் அவருடைய வேலை. ஃபர்ஸ்ட் வேலையே அதான் வேலை. இப்போ இது உள்ள வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், உள்ள வந்தாச்சு, பழம் சாப்பிட்டாச்சு, வீழ்ச்சி அடைஞ்சாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வந்து இனிமேட் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு கூட இருக்க முடியாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டாச்சு.